வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு சிவி ஃபுட்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன சமையல் அப்படிதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதே போல் நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸோ அப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைமிங்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோ இதை வச்சு தான் ஒரு நம்ம சமையல், குட்டி சமையல் பார்க்க போகிறோம். தட்டைப்பயிறு, காராமணி, எது வேணால் சொல்லலாம். ஸோ இதை வச்சு தான் ஒரு சூப்பரான பொரியல் பார்க்க போகிறோம். இது வந்து கேரளா ஸ்டைலில் பண்ணுற ஒரு பொரியல், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். இது வந்து நீங்கள் 2-in-1 பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் முதல்ல இதை நான் வந்து பார்ப்பேன், பார்த்துட்டு வந்து இது எப்படி சமைப்பாங்க, இது என்னவாக இருக்கும், இது வந்து உள்ளே அந்த காராமணின்றதால் உள்ளே பிரித்து அந்த பயிரெல்லாம் எடுத்து தனியாக செய்யணுமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதனாலே நான் மோஸ்ட் என்ன, கல்யாணம் ஆகியுமே ரொம்ப நாள் வந்து நான் இதை வந்துட்டு வாங்கவே மாட்டேன். எனக்கு இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்றதே எனக்கு தெரியாது. அது வந்து கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அம்மா இவங்களாம் தான் சமைப்பாங்க, அதனால் நமக்கு வந்து இது செட் ஆகாது. நமக்கு வந்து வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தான் செட் ஆகும் அப்படின்னு நினச்சி நான் நிறைய ஸ்கிப் பண்ணியிருக்கேன். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாங்கி நான் சமைக்கிற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டு, செம்மையாக இருக்கும் இது. ஸோ இது எப்படி செய்யணும், இதுக்கான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும், இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனல் நான் எப்படி வீடியோஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக செய்யலாம், யாருனாலும் செய்யலாம். காலேஜுக்கு போகிற பொண்ணுங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க கூட ஈஸியாக செய்யலாம், அதாவது கொஞ்சம் பெரிய பொண்ணுங்க கூட ஈஸியாக சமைக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமையல் குறிப்பு தான், அந்த மாதிரி சமையல் தான் நம்ம சேனல் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டிஷ்க்கு நீங்கள் என்ன செய்யுங்க, 4-5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஓட்டு ஓட்டினீங்க அப்படின்னா நல்லா தூள் தூளாக கிடச்சிடும். என்கிட்ட வந்து குட்டி மிக்ஸி ஜார் இல்லை, அதனால் பெருசில் ஓட்டினதால் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய். ஸோ தேங்காய் எண்ணெய் தான் நமக்கு வந்து இந்த காராமணிக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்க வேண்டிய ஒரு பொருள், அதனால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஸோ தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, அதில் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும் அவசியம் கிடையாது, ஆனால் தேங்காய் எண்ணெயை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த வாட்டி இதையே நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. ஸோ இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம், ஃபுல் ப்ரொசீஜர் முடித்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் சாப்பாடே போட்டு கிளறி கொடுத்துடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பொடி பொடியாக்கி வச்சுருந்தீங்களே அதை அந்த காஞ்ச மிளகாய் தூளை, அந்த வரமிளகாய் தூளை நீங்கள் இதில் சேர்த்துடணும். இதில் சேர்த்துட்டு இதையும் வந்து அந்த ஆயிலே நல்லா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காராமணி, தட்டைப்பயிறு, அதை வந்து குட்டி குட்டியாக, இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எந்த சைஸில் வேணால் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். அது இதோடு சேர்த்து தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக விடவே கூடாது. ஒரு பெரிய டம்ளரில் வந்து 1/4 டம்ளர் தண்ணி போதும், 1/4 அரை டம்ளர் தண்ணி போதும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 2-3 வாட்டி மூடி வச்சு ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வேகும், அந்த மிளகாவோட ஃப்ளேவர் வந்து அந்த காயில் இறங்கும். ஸோ மிளகாய் ப்ளஸ் வந்துட்டு வெங்காயம், இது ரெண்டுத்தோட ஃப்ளேவர் வந்து அந்த காயில் இறங்கும். இதுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்க இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் வந்து தற்போதைக்கு சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் போட்டு தான் பண்ணேன். ஸோ 2 வாட்டி ஆச்சா. இது போல் நீங்கள் என்ன செய்யணும், அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி வந்துட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். எனக்கு பக்கத்து அடுப்பில் வேலை இருந்தது, அதனால் நான் சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கரெக்டாக வந்து கிளறி விட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் இது டேஸ்ட் வந்து நான் எதுக்கு சாப்பிட்டேன், தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டேன், ப்ளஸ் வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு, ரெண்டுத்துக்கும் அல்டிமேட்டாக இருந்தது. யாதவுக்கு கொடுத்தேன், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குரு வந்துட்டு எந்த காயினாலும் சாப்பிடுவான், அவன் வந்து பெருசாக டேஸ்ட்டு சொல்ல மாட்டான், ஆனால் யாதவ், அதாவது என் சின்ன பையன் வந்து சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னா. ஸோ பாருங்கள், செம்மையாக வந்துருச்சு. அந்த எண்ணெய் ஸ்மெல்லே வந்து நமக்கு நல்லா வந்தது, அதாவது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வந்து சூப்பராக இருந்தது. அந்த காயோட டேஸ்ட்டு, தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் அந்த மிளகாய் எல்லாத்தோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. ஸோ காய் பார்த்திங்கன்னா செம்மையாக வெந்துருச்சு, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. இந்த காரமணியை வாங்கி நிறைய பேர் நிறைய விதமாக செஞ்சுருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மெயினாக இது பார்த்தீங்கன்னா இந்த வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு, அதுக்கெலாம் வந்து அட்டகாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சொல்லலாம், முதல்ல பார்த்திங்கன்னா இந்த வத்தக்குழம்பு தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.